மூச்சாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் கிராம பகுதியிலே அதிகமாக பரவிவிட்டது. கிராம பகுதியிலே அதிகமாக கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கின்றது. ஆக அப்படி பரவல் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலே அதிகமான பரிசோதனை மேற்கொண்டு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பது நாடே அறியும். எனவே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இதனால் விலைமதிக்க முடியாத பல உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது. அதையெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டுகின்றது. இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தவர்களுக்கு கொரோனா வைரஸ் சான்றிதழ் அளிக்க மறுக்கின்றார்கள். இதனால் மத்திய மாநில அரசு அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதை நான் பலமுறை நான் தெரிவித்திருக்கின்றேன். அதைவிட வேடிக்கை மாண்புமிகு எங்களுடைய தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் கொரோனா பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். சட்டமன்றத்துக்கு வருகின்ற பொழுது சட்டப்பேரவை தலைவர்கள் உத்தரவு போட்டிருந்தார். சட்டப்பேரவைக்குள் நுழைகின்றவர் அனைவரும் கொரோனா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே அவர் சேலம் அங்கே இருக்கின்ற மாநகராட்சி மூலமாக கொரோனா பரிசோதனை அவர்களுக்கு எடுக்கப்பட்டது. பாசிட்டிவ் என்று கொடுக்கப்பட்டார்கள். பிறகு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு பாசிட்டிவ் என்று கொடுக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே நீங்கள் தனியார் மருத்துவமனை அணுகி பாலினிச்சர் உடனே காவிரி மருத்துவமனை அவர் அணுகி அவர் பரிசோதனை ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இரத்த மாதிரியும் எடுக்கப்பட்டு அந்த பரிசோதனை நெகட்டிவ் என்று வந்திருக்கின்றனர். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சரியான முறையிலே பரிசோதனை செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி நிர்வாக திறமையற்ற அரசு என்பதற்கு இதுவே ஒரே உதாரணம். ஆகவே இப்படி நெகட்டிவ்களுக்கு பாசிட்டிவ் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி இந்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சரியான முறையிலே பரிசோதனை செய்யவில்லை. இன்றைக்கு நெகட்டிவ்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறாங்க, பாசிட்டிவ்களுக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்க. இப்படி ஆர்டிபிசிஆர் பரிசோதனை எடுக்கின்ற இந்த குளறுபடியை அரசு கவனிக்க வேண்டும். கவனிக்க தவறிவிட்டது. இப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாட்டி விவரம் தெரிந்திருக்கின்ற காரணத்தாலே தனியார் மருத்துவனை போய் இன்றைக்கு தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டார். இதே ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து இன்றைக்கு கல்வி பெறாத ஒருவர் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. அதோடு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்வதிலே மிகுந்த குளறுபடி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சார், தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிதிநிலை குறித்து அடுத்த மாதம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு இன்றைய ஆளுநர் உரையில் சொல்லியிருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க, வெளியிட்டால் பரவாயில்ல, ஆனால் வெளியிடுவாங்க இல்லையானு தெரியல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்காமல் தமிழகத்தினுடைய நிதிநிலையை தான் அந்த நிதியமைச்சர் வந்து காரணம் காட்டுறாங்க. நீங்க ஆட்சியை விட்டு சொல்லும்போது தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே தெளிவாக நிதிநிலை அறிக்கையிலே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் தெளிவாக வந்துவிட்டது. மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் வரவு செலவை தாக்கல் செய்கின்ற பொழுதே அது தெரிவிக்கப்பட்டு விட்டது. இது யாரும் மறைக்கப்படவில்லை. அவர் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரியும், பத்திரிகை தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தி விட்டது. அதை தெரிந்த பிறகுதான் அவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். திரு நிதியமைச்சர் அவர்கள் தெரியாதவர் அல்ல. அவரே அந்த நிதி பட்ஜெட் வருகின்ற பொழுது அந்த மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது பேசியவர், அரசுடைய நிலைமை நன்கு தெரிந்தவர். அப்படி தெரிந்திருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க மறுக்கின்றார்கள். ஆகவே தேர்தலுக்கு முன்பு ஒரு நடவடிக்கை இருக்கும், தேர்தலுக்கு பிறகு ஒரு நடவடிக்கை இருக்கும் என்பது
அவருடைய அறிவிப்பிலிருந்தே தெரிய வருகிறது. சார், கடன் சுமை குறைந்த போது ஏழு பேர் விடுதலை தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் சமீபத்தில் டெல்லி சென்ற ஸ்டாலின் தொடர்பான எந்த ஒரு வலியுறுத்தலையும் பிரதமருக்கு முன்வைக்கல. அதே போல ஆளுநர் உரைக்கும் அது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பு. அதை நீங்க மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் வழித்தான் நீ கேட்க வேண்டும். இதற்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசை பொறுத்த வரைக்கும் மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமைச்சரவையிலே ஒருமனதாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மேதக ஆளுநருக்கு நாங்கள் அனுப்பி வைத்துவிட்டோம். தேர்தல் அறிக்கையில் திமுக கொண்ட வாக்குறுதிகள் அனைத்தும் ஆளுநர் உரையில சொல்லி பட்டியலிட்டீங்க. ஆட்சி அமைந்து 40 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் இந்த பட்டியலில் வந்து இதெல்லாம் முக்கியமான கோரிக்கை அல்ல. இன்னும் சொல்ல போனால் சுயதொழில் குழு இன்றைக்கு 40வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்குது. 40வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சுயதொழில் குழுக்கு முறையாக கடன் பெற்றுத்தரப்படும் தான் சொல்லியிருக்காங்க ஒழிய தேர்தல் நேரத்தில் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சுயதொழில் குழு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும், கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், பரப்புரையிலும் தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு மேதகு ஆளுநர் உரையிலே அவர்கள் அதை அப்படி தெரிவிக்கவில்லை. கடன் பெற்றுத்தரப்படும் என்றுதான் அதில் சொல்லியிருக்கார்கள். கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு அது இடம்பெறவில்லை. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தை சார், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேதக ஆளுநரை உரையிலே வழக்கமாக அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் இடம்பெறும். ஆனால் இன்றைய தினம் மேதக ஆளுநர் உரையிலே அப்படிப்பட்ட முக்கியமான முன்னோடி திட்டங்கள் எதுவும் இடம்பெறாமல் இருப்பது ஏமாற்றம் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 505 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் நேரத்திலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதிகள் அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் கூட மேதக ஆளுநர் இடையிலே இடம்பெறவில்லை. இது பெருத்த ஏமாற்றம் அளிக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை தேர்தல் நேரத்திலே வெளியிட்டார்கள். சட்டமன்றத்திலும் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றார் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் அன்றைய தினம் அறிவித்த அந்த அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைய தினம் அதுக்கு ஒரு கமிட்டியை அமைத்திருக்கின்றார்கள், குழுவை அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ராஜன் மரியாதைக்குரிய நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் முன்னாள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் சட்டமன்றத்தில் பேசிய போதும் அவருடைய தேர்தல் அறிக்கைகளையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறி 2 நாட்கள் முன்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளருக்கும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்கின்ற பொழுது இன்னும் நீட் தேர்வு முடிவுக்கு வரவில்லை, அதனால் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று ஒரு செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அப்படியென்றால் தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சாகத்தான் காண முடிகிறது. ஆகவே இந்த தேர்தலிலே அவள் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்திலே அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு மாறாகத்தான் அவள் செயல்பாடு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல்
முக்கியமாக பல்வேறு அறிவிப்புகள் அவரை அறிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்பு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என்று அதற்கு அரசாணையும் வெளியிட்டோம். பல பேருக்கு விவசாயிகளுடைய பயிர்க்கடனை ரத்து செய்து அதற்குண்டான சான்றிதழையும் வழங்கினோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து சுமார் 44 நாட்கள் ஆகின்றன. இன்னும் முழுமையாக விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடனுக்கு ரத்து செய்த அந்த ரசீது இன்னும் வழங்கப்படவில்லை, சான்றிதழை இன்னும் வழங்கப்படவில்லை. அதோடு இப்பொழுது பருவமழை துவங்கிவிட்டது. டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் நடவு செய்ய ஆரம்பிக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு புதிய பயிர்க்கடன் வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு, அதுவும் இன்னும் முழுமையாக தெளிவாக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் அவருடைய வேளாண் பணி மேற்கொள்வதிலே சிரமம் ஏற்பட்டுகின்றது. அதோடு இன்றைக்கு மாணவர்கள் வாங்கிய கல்விக்கடன், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனும் சரி, கூட்டுறவு சங்கங்களே வாங்கிய கல்விக்கடன், மாணவர்கள் வாங்கிய கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி அளித்தார்கள். அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தது. அதை பற்றியும் இந்த மேதக ஆளுநர்களில் இடம்பெறவில்லை. அதோடு 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கங்களிலும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலும் கடன் வைத்தவர்கள், அந்த கடன் வாங்கியவர்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பும் மேதகு ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை. அதோடு சுயதிய குழுக்கள், அவர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக வாங்கிய கடன், தேசிய வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே இடம்பெற்றிருந்தது. அந்த சுயதிய குழு வாங்கிய அந்த கடனும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு மேதகு ஆளுநரில் இடம்பெறவில்லை. அதோடு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் விலை குறைக்கப்படும், டீசலுக்கு 4 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள், அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பு மேதகு ஆளுநரில் இடம்பெறவில்லை. அதோடு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றுகின்றது, அறிவித்தார்கள், பரப்புரைகளை தெரிவித்தார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல இடங்களிலே பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுதிருந்த எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இதை பற்றி பல்வேறு கூட்டத்திலே பேசினார்கள். ஆனால் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மேதக ஆளுநர்களே இடம்பெறவில்லை. அதேபோல முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார்கள். தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போதும் அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அதையும் மேதக ஆளுநரில் இடம்பெறவில்லை. மீன்பிடி தடைக்காலம், அதே போல கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற சார்பாக, அதுவும் இடம்பெறவில்லை. மீன்பிடி தடைக்காலங்களிலே மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுகின்றது, அதுவும் இடம்பெறவில்லை. இப்படி எந்த ஒரு முக்கிய அறிவிப்புகளும் மேதக ஆளுநர் உரையிலே இடம்பெறவில்லை, ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது மட்டுமில்லாமல் முக்கிய பிரதான பிரச்சனை கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள். துரதிருஷ்டவசமாக மாண்பு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பாரத பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்தேன்.
கோரிக்கை மனு அளித்தேன். அதன் அடிப்படையிலே பாரத பிரதமர் அவர்கள் விரிவாக மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு மத்திய அரசு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பற்றியும் ஒரு வரி கூட மேதகு ஆளுநர் உரையிலே குறிப்பிடாதது விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக நான் கருதுகின்றேன். இப்படி முக்கியமான திட்டங்கள் கூட இந்த மேதகு ஆளுநர் இடம்பெறவில்லை. அதேபோல கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மாண்பு அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் தொற்றை முழுமையாக கட்டுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தோம். இன்றைக்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அது முழுமையாக மக்கள் கடைபிடிக்கின்ற அளவிற்கு அரசு செயல்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு அது சரியாக முறையிலே அதை கையாளாத காரணத்தாலே இன்றைய தினம் கொரோனா வைரஸ் பரவல் படிப்படியாகத்தான் குறைகிறது ஒழிய முழு கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு இருக்கின்ற பொழுது ஜூன் மாதம் உச்சபட்சமாக சுமார் 7000 பேர் தான் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைய தினம் தமிழகத்திலே நேற்றைய தினம் பார்க்கின்ற பொழுது சுமார் 8200 பேர் பாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன்.